ஐயா, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே கிரிவல பாதையில் சன்னியாசிகளுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது, அன்னதானம் கொடுக்குறவங்களுடைய எண்ணிக்கையும் கம்மியாக இருந்தது. இப்போ யாராவது கொடுத்தா சாமியார்கள் வந்து முட்டி மோதி வாங்கி அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வர அமைப்புகளும் அதிகமாக இருக்குது, சன்னியாசிகளையும் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க அந்த சாப்பாட்டுக்காக அலைஞ்சி ஏஞ்சி வர்றதே கிடையாது. இப்போது உனக்கு விருப்பப்பட்டால் கொண்டாந்து எங்கிட்ட கொடு, அதை நான் விருப்பப்பட்டால் தான் சாப்பிடுவேன், இல்லாட்டி போடுன்ற நிலைமை தான் இப்போ இருக்குது. நான் என்னுடைய கேள்வியோட சாராம்சமே என்னென்னா, எத்தனையோ அமைப்புகள் வருது, எவ்வளவோ சன்னியாசிகள் வராங்க, அவங்களுக்கு உணவு பசி மாத்திரம்தான் தீர்க்கிறாங்க. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படுன்றது தலைகீழாக மாறி இப்போ அவங்களுக்கு அந்த அறிவு பசி, நம்ம இந்த ட்ரெஸ்ஸை தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ ஒரு கண்டிஷனுக்காக போட்டுட்டோம், போட்டுட்டு பிறகு இது என்ன செய்யணும், உணவுக்கு வயிற்றுக்கு தேவையான உணவு கிடச்சிச்சு, மூணு வேளையும் என்னை தேடி வருது, அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கு மேலே நான் இந்த ட்ரெஸ்ஸோட இந்த கோலத்திலிருந்து நான் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, அப்படின்ற ஒரு அவேர்னஸ், அப்படின்ற ஒரு அறிவு தீனியை யார் கொடுக்கறது? அந்த மாதிரி ஒரு உதவி அறிவு தானமாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஐயா. என்னுடைய கேள்வியோட அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றேன். அந்த அறிவை தானமாக கொடுக்கக்கூடிய சக்தி என் கையில் கிடையாது. அது உங்கள் மூலிமா நடந்தாலும் சரி, நீங்களே பண்ணாலும் சரி, உங்கள் மூலிமா வேறு யாருக்கிட்ட பண்ணாலும் அந்த எண்ணம் நிறைவேறினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதாவது இப்போ உங்களுடைய ஆதங்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், சன்னியாசிகள் கொஞ்சம் மேம்பட்டால் பரவாயில்லையேங்கிற எண்ணம் இருக்குது. கரெக்டு தான், சன்னியாசிகள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே மேம்படணும். எல்லாருமே இப்போ நாங்கள் வந்து சன்னியாசிகள் மட்டும் எய்ம் பண்ணலை, உலகத்தில் அவங்க எல்லாருமே பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், உண்மையை புரிஞ்சுக்கிடணுங்கிறக்காக தான் நாங்களும் கூட எங்கள் தொழில்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இந்த ஒரு இதையே ஒரு ஒரு வாழ்க்கை முறையாக எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் முடிஞ்ச அளவில் சொல்கிறோம். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதவு வந்து வெளிப்பக்கமாக பூட்டியிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம கதவை தட்டிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே கதவு நம்ம உள்பக்கமாக தான் பூட்டியிருக்கிறோம், நாம தான் கதவை திறக்கணும், ஒவ்வொருத்தரும் அவங்க திறக்கணும். அதுக்கு உதவியை தான் நம்ம பண்ண முடியுமோடைய கதவை திறக்க வேண்டியது அவங்க தான். உண்மையிலே எல்லாருமே அவங்கள சுற்றி அவங்க ஒரு லாக் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் இது வந்து அவங்களுக்கு வந்து சாறு சாதம் மட்டும் போட்டால் போதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை, அல்லது ஏதோ ஒரு யாராவது காசு எதாவது கொடுத்தா போதுங்கிற மாதிரி ஒரு லிமிட்டடாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அவங்க உண்மையிலே அவங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை, அந்த வாழ்கிறத தவிர வேறு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை. இப்போ அவங்க அதை நல்ல முறையில் பயன்படுத்தி ஒரு ஆன்மீக முன்னேற்றம் அடையலாம், ஆன்மீக தெளிவு அடையலாம், நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, நல்ல வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கு. அந்த வாழ்க்கை முறை அவங்க பயன்படுத்தலைன்னா என்ன பண்ண முடியும்? நாம் கதவு வந்து வெளிப்பக்கமாக பூட்டியிருந்துச்சுன்னா நம்ம வெளிப்பக்கமாக கதவை திறந்து விடலாம், உள்ளே மாட்டிக்கிட்டாங்க நம்ம கதவை திறந்து விட்டால் வெளியே வந்துடுவாங்கன்னு திறந்துடலாம். ஆனால் அவங்க உள்பக்கமாக பூட்டியிருக்கிறாங்க. இப்போ நாம் வேணால் சொல்லலாம் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். இருந்து நம்ம ஏதோ ஒரு இப்போ நாம் என்ன பேசுகிறோம், நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறது வந்து அவங்க செவிக்கு போய் சேருமானா சேராது, சேர்ந்தால் தானே அவங்க அடுத்த கட்டத்துக்காவது போவாங்க. அதனால் எல்லாம் காலம்தான் பார்த்து சொல்லணும், இறைவன் தான் பார்க்கணும். அதனால் இறைவன்கிட்டே விட்டுருவோம் அதை. சரி,